நடிகர் பொன்னம்பலத்துக்கு நடந்த சோகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் மிரட்டலான நவலனாக இருந்தவர் தான் பொன்னம்பலம். இவரே பார்க்கறதுக்கு ஒரு டெரரான நபராகத்தான் இருப்பார். ஏனென்றால் அவரோட முகபாவனைகள் அப்படி இருக்கும். அது மட்டுமல்லாமல் கருப்பா முரட்டுத்தனமான தோற்றத்தோடையும் இருப்பாரு. இதனாலேயே இவருக்கு பல திரைப்படங்களில் வில்லன் நடிகராக நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. பல முன்னணி நடிகர்களோடு திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார். அப்படி இவர் நடித்த திரைப்படங்களான அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், வால்டர் வெற்றிவேல், நாட்டாமை, அமர்கலம், முத்து போன்ற பல திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் பேசக்கூடிய திரைப்படங்களாகத்தான் இருக்கு. நடிகர் பொன்னம்பலத்திற்கு வில்லனா நடிக்கிற வாய்ப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா காமெடி கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பிச்சார். சமீபத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான கோமாளி திரைப்படத்தில் கூட ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இப்படி பல திரைப்படங்களில் நடித்த பொன்னம்பலம் அவர்கள் தனக்கு எந்த சொத்துக்களையும் சேர்த்து வைக்காமல் விட்டுட்டாரு. அதுதான் இவர் பண்ணிய மிகப்பெரிய தவறு. நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் சமீபத்தில் கிட்னியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதியானாரு. அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா அவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னம்பலம் அவர்கள் மருத்துவமனையில் ரொம்பவே முடியாத ஒரு நிலைமையில இருந்தாரு. அவரோட புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலைமையில பொன்னம்பலம் அவர்கள் தனக்குன்னு எந்த விதமான சொத்துக்களையும் சேர்த்து வைக்காததன் காரணமாக அவரோட அறுவை சிகிச்சைக்கு கூட கடைசியில் கையில் பணம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். கொரோனாவுடைய முதல் அலையில பட வாய்ப்புகளும் இல்லாம அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. நடிகர் பொன்னம்பலம் அவர்களோட மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டதா இருந்தது. இதனால பொன்னம்பலம் அவர்கள் பல சினிமா பிரபலங்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஆனால் யாருமே உதவி செய்ய முன்வரல. நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்டண்ட் யூனியன் கிட்டையும் உதவி கேட்டிருக்காரு. ஆனால் யூனியனிலிருந்து ஒரு நாய் கூட தன்னை மதிக்கல அப்படின்னு ஒரு வீடியோ பதிவிட்டு குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இப்போது நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு நல்லபடியா சிகிச்சை முடிந்து இப்போது நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் நல்ல உடல் நடத்தோடு இருக்காரு. எந்த உதவியும் கிடைக்காமல் எப்படி பொன்னம்பலம் நல்லபடியாக குணமடைஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு சில உதவிகளும் கிடைத்தது. ஒரு சில நடிகர்கள் உதவி செய்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் சரத்குமார். பொன்னம்பலம் நடிகர் சரத்குமாருக்கு போன் பண்ணி தனக்கு உதவி வேண்டுமாறு கேட்டிருக்கிறார். தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லியிருக்காரு. உடனே சரத்குமார் அவர்கள் பொன்னம்பலத்திற்கு உதவியும் செய்தார். அது மட்டுமல்லாமல் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களும் சில லட்ச ரூபாய் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார். சமீபத்தில் சிரஞ்சீவிக்கு நன்றி சொல்ற வகையில பொன்னம்பலம் ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்ததும் வைரலாக பரவியிருந்தது. நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் நீங்க நல்லபடியா குணமடைந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்திருக்காங்க. இதுல ரசிகர்கள் சில பேர் கோபமும் பட்டிருக்காங்க. அந்த கோபம் எதற்காக என்று பார்த்தால், தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்கம் வேற வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நடிகருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடிகர் சங்கத்தின் மூலமாக உதவி செய்யணும். ஆனால் எதுக்குதான் இந்த நடிகர் சங்கம் இருக்குன்னு தெரியல. யாருமே இதுவரைக்கும் உதவி செய்ய முன்னுக்கு வரல அப்படின்ற மாதிரி பலரும் தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.